இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட்ல வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு லாவா லாம் செஞ்சு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல கொஞ்சமா பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். அப்புறம் ஆயில் ஆட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வினிகர்ல ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சிருக்கங்க, அதை ஆட் பண்ணுங்க. இப்போ கீழே ஒரு லைட் சோர்ஸ் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு லாவா லாம்ப் மாதிரி தெரியும். வாவ், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து சோடியம் பைகார்பனேட், வினிகர் வந்து அசிட்டிக் ஆசிட். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு சோடியம் அசிட்டேட்டும் கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸ் ரிலீஸ் ஆகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. ஸோ அந்த பபிள்ஸ் வந்து மேலே ரேஸ் ஆகி மேலே லேயர் வந்தோன்னே அது வெடிச்சிடும். வெடிச்சதுக்கப்புறம் திருப்பி அது கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லாவா லேம்ப் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தெரியும்.